இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் இவ்வாறாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுதாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திருக்கின்றோம். நான் தலை குனிந்து இருக்கின்ற இடங்களில் இருந்தே ஜெபிப்போமாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன். அன்பும் பண்பும் கொண்ட இறைவா, உம்முடைய நாமத்தினால் மீண்டும் ஒரு ஓய்வு நாளில் உம்மை இவ்வாறாக ஆராதிக்க கூடியிருக்கின்றோம். நாம் எங்கு கூடியிருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த கொரோனா COVID-19 என்ற நோயினால் முழு உலகமும், எங்களுடைய நாடும், நாம் வாழும் இந்த கண்டி பிரதேசமும் பாதிப்புள்ளாகி இருக்கும் வேளை, உம்முடைய ஆலயத்தை திறந்து ஒரு குடும்பமாக வழிபட முடியாமல் நாங்கள் தவித்து நிற்கின்றோம். இருந்தாலும் உம்முடைய நாமத்தினால் இவ்வாறாக உம்மை சந்திப்பதை நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். ஒவ்வொருவரை நீத்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் அனைவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை தரும்படியாக கேட்கின்றோம். உம்முடைய நாமத்தினால் எங்கெங்கு உம்முடைய நாமம் இவ்வாறாக பிரசங்கப்படுகின்றதோ, நினைவு கூறப்படுகின்றதோ, அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை தந்தார். எங்களுடைய ஜெபங்கள், பாடல்கள், உம்முடைய திருமறை சத்தியம், அதைத் தொடர்ந்து நாங்கள் தியானிக்கும் தியானம், உங்களுடைய பரிந்த மன்றாடல் அனைத்தையும் நீத்தாமே ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியானது அனைவருக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக அமைத்து தர முடியும். பிரிய இயேசு நாமத்தில் ஜெபித்து நிற்கின்றோம் பிதாவே, ஆமீன். நாளுக்குரிய சுருக்க ஜபம் பொதுக்காலத்தின் 10வது ஞாயிறு. உன்னதமானவராகிய கடவுளே, அன்பு திருச்சட்டத்தை நிறைவேற்றும் என்னும் புதிய கட்டளை நீர் திருச்சபைக்கு தந்திருக்கின்றீர். நாம் முழு மனதோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் உம்மில் அன்பு செய்யவும், எம்மை போல எம் பிறரில் அன்பு செய்யவும், வாய்மையின் வழியில் என்றும் பயணிக்கவும், நமதாண்டவரும் மீட்பருமாயிய இயேசு கிறிஸ்து மூலம் எமக்கு அருள் செய்யும், ஆமே. கடல் ஆகாய பணியாளர்கள் ஞாயிறு. எங்கள் காப்பாளராகிய கடவுளே, சீரும் கடலையும் காற்றையும் ஆள்பவர் நீரே. கடலில் பெறும் காற்றுகளுக்கு முகம் கொடுத்து பணிபுரிவோரை காத்தருள வேண்டுமாய் உம்மை தயவோடு வேண்டுகின்றோம். அவர்களின் மனது, உடல், ஆன்மா அனைத்தையும் பாதுகாரும். அவர்களின் முயற்சிகள் பிறகு அருள் செய்யும். எல்லா ஆபத்துக்கள், சோதனைகள் நடுவில் அவர்களை அமைதி பாதையில் நடத்தும். அவர்கள் பயணங்களின் முடிவில் அவர்களை பாதுகாப்போடும் நலமோடும் கரை சேர்த்தலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம், ஆமே. தினம் வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம் மாற்று எழுதின சுவிசேஷம் 6:14 தொடங்கி அடங்கியுள்ள நற்செய்தியை கேளுங்கள். ஆண்டவரே, உமக்கே மாட்சி உண்டாவதாக. அவருடைய பெயர் பிரசித்தமானபடியால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவரிடத்தில் எந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றார். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போலிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்ட பொழுது, அவன் நான் சிரசேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றார். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாரை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது
யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தான். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டில் உள்ள பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாரின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணை நிமித்தமும் கூட பந்து இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டான். அந்தப்படி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தளத்தில் கொண்டு வந்து அதை அந்த சிறுபெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறுபெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு ஓய்வு நாள் பொழுதில் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி நூலின் வாசகங்களை குறித்து நாங்கள் தியானிப்போமாக. தவக்கால முதல் வாரத்திலும் பெருவருகை காலம் எட்வர்ட் கால பகுதியிலும் நினைவுகூறும் திருக்கட்டளை 10 கற்பனை எங்களுக்கு ஆண்டவரால் அருளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. பயண நூல் யாத்ராகமம் 20:14 10 கற்பனைகளில் ஒன்று, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகும். வாழ்க்கையில் நெறிக்கட்டு வாழாதிருப்பாயாக என்பதே அந்த கட்டளையாகும். www.wealthwinewomen.com முற்றுக்கொள்ளி முடிவு. ஏரோது அரசனுடைய நடவடிக்கையை பற்றி ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செய்வது மிக முக்கியமானது என நான் நினைக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாட்ட வைபவத்தில் வரலாற்றில் நிறைவேற்ற ஒரு சம்பவமாக ஏரோது அரசனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் அமைகின்றது. ஏரோது அரசனை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் அதிகாரத்துடன் செல்வாக்குடன் அரசனையில் அங்கே வீற்றிருக்கின்றான். ஒருவருக்கு அதிகாரம் வல்லமை என்ற ஒன்று வந்தவுடன்
எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கு ஏரோது அரசனுடைய நடவடிக்கை ஒரு நல்ல பாடமாகும். ஏனெனில் தீர்மானம் எடுக்கும் பொழுது சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பதையே இங்கு நாங்கள் காணுகிறோம். ஏரோது அரசன் தனது சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியாகிய ஏரோதியாளோடு ஒரு கள்ள தொடர்பை, தகாத உறவை அங்கே ஏற்படுத்தியிருந்தான். இதை அறிந்த திருமுழுக்குனர் யோவான் இதை கண்டித்தார். இதன் விளைவாக திருமுழுக்குனர் யோவான் சிறையில் அடைக்கப்படுகின்றான். இருந்தாலும் கூட ஏரோது அரசன் தீமை செய்தாலும் கடவுளுக்கு பயந்தபடியாலும் யோவான் ஒரு உண்மையுள்ளவர், கடவுளுடைய இறைவாக்குனர் என்றபடினால் அவருடைய வாழ்வுக்கோ அவருக்கோ தீங்கொன்றையும் விளைக்க விரும்பவில்லை. இப்படியான சூழ்நிலையில்தான் ஏரோது அரசனுடைய பிறந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. பிறந்த நாளுக்கான கொண்டாட்டத்திற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு விருந்தினர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். நமக்கு தெரியும் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்றால் எப்படி மகிழும். இரண்டு விதமான கொண்டாட்டங்கள் நடைபெறுவது உண்டு. ஒன்று ஆவிக்குரிய கொண்டாட்டம், இரண்டாவது மதுபானம், ஆடல் பாடல் களியாட்டத்துடன் கூடிய கொண்டாட்டம். ஏரோது அரசனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டமானது அந்த இரண்டாம் வகையை சேர்ந்ததாக இருந்தது. ஆடல் பாடல் மத்தியில் மதுவும் அங்கு இருந்ததினால் மக்கள் தங்களது சுய நினைவை இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில், பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஏரோதியாளுடைய மகள் வந்து விருந்தினர்களையும் ஏரோது அரசனையும் தனது நடனத்தினூடாக மகிழ்வித்தான். இதை கண்ட அனைவரும் கைத்தட்ட புகழ, ஏரோது அரசனும் தனது சுய நினைவை இழந்திருந்தபடியினால் சிறுமியை அழைத்து சொல்லுகின்றார், உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேள், உனக்கு நான் தருவேன். மது போதையிலிருந்த தன்னை மறந்திருந்த ஏரோது தான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற பொறுப்பட்ட தன்மையுடன் அங்கே செயல்படுகின்றதை நாங்கள் காண்கிறோம். விளைவு, உனக்கு எனது அரசில் பாதியை வேண்டுமென்றாலும் கேள், உனக்கு தருவேன். சிறுமியால், அந்த சின்ன பிள்ளையால் தீர்மானம் எடுக்க முடியாததினால் தன்னுடைய தாயிடம் ஓடி செல்கின்றார். அம்மா, எனக்கு இவ்வாறாக தருணம் ஒன்று கிடைத்திருக்கின்ற, நான் எதை கேட்க வேண்டும். நெறிக்கட்ட வாழ்க்கையில் வாழ்ந்த தனது வாழ்க்கையை தீமையில் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த ஏரோதியால் மனம் வந்து போய் சந்தோஷப்பட்டு சொல்லுகின்றால், யோவானை
பழி வாங்கக்கூடிய தருணம் இதுதான். மகளே, நீ போய்கள், திருமுழுக்க யோவானுடைய தலையை ஒரு தட்டில் வைத்து தரும்படியாகும். சிறுமி ஓடி வருகின்றால், ஏரோது அரசனிடம் சொல்லுகின்றால், ஏரோது அரசன் அதிர்ந்து போகின்றான். நடந்த விபரீதத்தை அவன் உணரும் பொழுது நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களும் நடந்துவிட்டன. சொன்ன வாக்குறுதியை மாற்ற முடியாது, அதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருந்தபடி நான் யோவானுடைய தலையை வெட்டி தட்டில் வைத்து தனது அந்த சிறுமியிடம் கொடுக்கின்றார். அவளும் அதை கொண்டு போய் தனது தாயாகிய ஏரோதியாவிடம் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, நான் குறிப்பிட்டேன் www.n wealth wine women. ஏரோது அரசனுக்கு அதிகாரம் கிடைத்தது, செல்வம் கிடைத்தது, அனைத்து சம்பத்துக்களும் கிடைத்தன. அதன் விளைவில் அவன் மகிழ்ந்தான். இரண்டாவதாக, அதை அவன் தீய வழிகளில் செலவு செய்தான், மதுவுக்கு அடிமையானான், அதை தொடர்ந்து மாதுவையும் விரும்பினான். எனவே தான் அவன் அரசனாக இருந்த பொழுதும் தனது சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியுடன் தகாத உறவில், நெருக்கட்ட உறவில் அவன் ஈடுபட்டான். இதுதான் திருக்கட்டளையில் நாம் காண்கின்றோம், விபச்சாரம் செய்யாதே என்பதாகும். கடைசியாக நாங்கள் இவ்வாறாக பார்க்குமா? ஏரோதியால் மகிழ்ந்திருக்கலாம், ஆனாலும் ஏரோது மிகவும் மனசஞ்சலத்தோடே இருந்திருப்பார். கடவுளை மறக்கும்போது மனித உரிமைகளை மறுத்து, உண்மை பேசுபவர்களை சிறையிலிட்டு, அவர்களை தண்டித்து, அவர்களை சித்திரவதை செய்வது அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய காரணமாக தெரிகின்றது. இங்கேயும் அதைத்தான் காண்கின்றோம். திருமுழுக்கின யோவான் இறைவாக்குனராக, இறைப்பணியாளராக, ஏரோது அரசன் செய்த தகாத காரியத்தை பயமில்லாமல் அவர் அறிவித்தபடியினால் சூழ்ச்சியின் காரணமாக சிறையில் அடைக்கப்படுகின்றார். எனவே இந்த ஓய்வு நாளில், திருமறையில் தூய வேதாகமத்தில் இருக்கும் உண்மைகளை தியானிக்கின்ற நாம் பொறுப்புள்ளவர்களாக செயற்படுவோமாகும். தவக்காலத்திலும் திருவருகை காலத்திலும் மட்டுமல்ல, 365 நாட்களும் வருடம் முழுவதும் 10 கட்டளைகளை மட்டுமல்ல, திருமறையில் இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் தியானிக்க, கடைபிடிக்க, நிறைவேற்ற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நம்மில் பலர் அவசர புத்தியினால் கடவுளை மறந்து, கற்பனைகளை மறந்து வாழ்வதுண்டு, செயற்படுவதுண்டு. முன்னும் பின்னும் யோசிக்காமல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி விடுகின்றோம். மற்றவர்களின் மனதை நோக வைக்கின்றோம். பொறுமை இழந்து செயற்படுகின்றோம். நாம் செய்த பாவங்களுக்காக, விட்ட தவறுகளுக்காக மனம் வருந்துவோமாக, சிந்தித்து செயற்படுவோமாக. மீண்டும் இந்த உலகம் நவீன உலக நுட்ப வளர்ச்சி காரணமாக ஆவிக்குரிய வாழ்வை அழித்து அழிவின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏரோது அரசனின் ஆட்சியில் காணப்பட்ட நிலைமையை நாம் காண்கின்றோம்.
நெறிகட்ட வாழ்வு பெருகி வருகின்றது. மதுவும் மாதுவும் மக்கள் வாழ்க்கையை அழிக்கின்றன. விவாகரத்துக்கள் அதிகரிக்கின்றன. பிரிந்து வாழும் குடும்பங்கள், செப்பரேட்டட் ஃபேமிலிஸ் அதிகரிக்கின்றன. எனவே நமது வாழ்வை மென்மேலும் நல்வழிப்படுத்த முயற்சிப்போமா? கடைசியாக இந்த சவாலுடன் முடிக்கிறேன். www.ஏரோது அரசனின் வாழ்வை அதிகாரம் மது மாது அளித்து நம்முடைய வாழ்வை நல்வழிப்படுத்தி கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ அர்ப்பணிப்போமா? தேவன் தாமே இச்செய்தியினூடாக உங்களையும் என்னையும் கேட்கின்ற அனைவரையும் வழிநடத்தி ஆண்டவுடைய திருநறிவாளர் வழிநடத்துவாராக. நாங்கள் பரிந்து மன்றாடுவோமாக. எம்மை நேசித்து வழிநடத்தும் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக மேஸ்தோஸ்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கேட்க தந்த கிருபைக்காக மேஸ்தோஸ்தரிக்கிறோம் சுவாமி. அனைத்து திருச்சபைகளுக்காக, மறை மாவட்டங்களுக்காக, திருப்பணியாளர்களுக்காக, பொதுநிலை ஊழியர்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் அனைத்து சங்கங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தாய்மார் சங்கம், தந்தைமார் சங்கம், வாலிபர் சங்கம், பாடகர் குழு, ஓய்வு நாட்பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோருக்குமாக உம்மண்டையில் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நேர்த்தாமே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர்கள் ஊழியங்களை மேற்கொள்ள தேவையான சுக பலம் தைரியத்தை தந்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டிற்காக, அனைத்து தேசங்களுக்காக, எமது நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காக, அரச ஊழியர்களுக்காக, அனைத்து ஊழியர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் தமது கடமைகளை சரிவர செய்யவும் சரியான தீர்மானங்களை எடுக்கவும் ஆண்டவர் தாமே அவர்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த கொரோனா தொற்று காலங்களில் ஆண்டவரே, தொற்றுக்களுக்கு உள்ளாகி ஆஸ்பத்திரிகளிலும் மற்றும் சிறைச்சாலைகளிலும் உறவுகளை பிரிந்தவர்களாக தனிமையில் வேதனையில் வாடுபவர்களுக்காகவும், தொழில் வாய்ப்புகளை இழந்தவர்களுக்காகவும், பொருளாதார கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியில் வாழும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே தொடும்படியாகவும், அவர்களின் எல்லா விதமான துன்பங்களிலுமிருந்து அவர்களுடைய பலத்த கரங்கள் அவர்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னுமாக எல்லா தேசங்களிலும், எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே, இதோ இருக்கின்றதான சிக்கலான நிலைமைகள், தொற்றுகளுக்கு உள்ளாகி இருப்பவர்கள், இந்த தொற்றுக்கள் எல்லாம் எல்லா நாடுகளையும் தேசங்களையும் விட்டு விலகி போகும்படியாக ஆண்டவருடைய கரங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆமேன். தேவ ஆசீர்வாதமே அர்ப்பணிப்போமாக. அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராய அனைத்தும் வல்ல கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் என்றும் இருப்பாராகவும். ஆமீன்.